ஹலோ கைஸ், வெல்கம் டு கிராக்ஸ் டெக் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்குறோம்னா, ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட போகிறீங்க அப்படின்னா, அந்த ஸ்டோரியில் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ், இந்த மாதிரி உங்களுக்கு பிறந்த நாளைக்கு விஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷ் பண்ணுறக்காண்டி ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னா, உங்களோட நேமை எப்படி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணி டேக் பண்ணி எப்படி ஸ்டோரி போடுறோன்னு சொல்லி தான் எனக்கு வீடியோன்னு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் அந்த எப்பயும் போல் அந்த ஸ்டோரி போடக்கூடிய அந்த ப்ளஸ்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரின்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஃபோட்டோ, எந்த வீடியோ ஸ்டோரியில் போடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ வீடியோவை. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோ சும்மா காண்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உதாரணத்துக்காண்டி இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் வீடியோ போட்டும் மென்ஷன் பண்ணலாம், ஸ்டோரி போட்டும் வந்து இது ஃபோட்டோ போட்டுமே வந்து மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி மென்ஷன் பண்ணுற சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ இதில் மேலே டாப்பில் பாருங்கள், ஏஏன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏஏன்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த அந்த ஃபாண்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபாண்டு ஸ்டைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபாண்டு ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்டு ஸ்டைலை செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு இது எந்த மாதிரிலாம் ஃபாண்டு மாறுது அப்படின்னு தெரில அப்படின்னா கீழே ஏதாவது ஒரு சும்மா நேமை டைப் பண்ணிக்கிங்க. சும்மா அதாவது டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கேன். டைப் பண்ணிட்டு இதை நவட்டி நவட்டி பார்த்தீங்க அப்படின்னா அதோடய ஸ்டைல்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ உங்களுக்கு இதில் எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டைலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சக்கப்புறம் அந்த நீங்கள் டைப் பண்ண எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். அப்படி இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா வேறு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, நீங்கள் இந்த அச்சம்பளம் மட்டும் போட்டுக்கோங்க. அச்சம்பளம் மட்டும் போட்டிங்கனாவே போதும். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரை வந்து மென்ஷன் பண்ணி இதில் டேக் பண்ணி போட போகிறீங்களோ ஸோ அவங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி சும்மா காண்டி கிராக்ஸ் டெக்குன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பாதி டைப் பண்ணும்போதே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேமில் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அவங்க இன்ஸ்டாகிராமில் என்ன நேம் போட்டிருக்காங்களோ அதை பார்த்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நான் நேம் டைப் பண்ணோடனே கீழே அந்த நேமில் அக்கௌண்ட் இருந்ததுனால கீழே வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட் வந்து டைட்டை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டு மேலே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த நேம் வந்து இதில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த நேம் வந்து எங்கே வைக்கணுமோ அவனை தூக்கி வச்சுக்கிங்க. வச்சுட்டு இவர் ஸ்டோரின்னு சொல்லிருக்குமா, கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டோரியில் வந்து இது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இவர் ஸ்டோரியை கிளிக் பண்ணி விட்டுறேன். கிளிக் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டோரி வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதும் இல்லாமல் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெசேஜும் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி இவங்க உங்களோட நேமை மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் இப்போ நாங்கள் போட்ட ஸ்டோரி. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட அக்கௌண்ட்டில் மெசேஜாகவே வந்து போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரி போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போடணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டுக்குங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃபோட்டோவுக்கும் மென்ஷன் பண்ணி ஸ்டோரி போட்டுக்கலாம், வீடியோ போட்டாலுமே வீடியோக்கும் அந்த மென்ஷன் பண்ணி ஸ்டோரி வந்து போட்டுக்கலாம். சிலருமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஸ்டோரி வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக போட்டுவிடுங்க. நன்றி மக்களே, மீண்டும் உங்களை அடுத்த நல்லதொரு வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, பாய்.